வணக்கம், நான் தான் உங்கள் நாரதர். நம்ம நாரதர் டிவி சேனலில், யூடியூப் சேனலில் நம்ம மூவி ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, ஒரிஜினல் மலைத்தேன் இதை பார்த்து மலைத்தேன். ஆமாங்க, தேன் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தேன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல்வேறு விருதுகளை வாங்கி குவிச்சிருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, மலையில் வசிக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி ரொம்ப அன்யோன்யமாக இருக்காங்க. அதில் வந்து நல்ல வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது அந்த மனைவிக்கு ஒரு கொடிய நோய் தாக்குது. அந்த அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வராரு. ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் அவங்க சேர்க்கறதுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் படுற இன்னல்கள் தாங்க படத்தோட ஒன்லைன். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் கணேஷ் விநாயக் கதை, திரைக்கதை, வசனம், காட்சிப்படுத்துதல் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. இந்த படத்துக்கு ஒளிப்பது வந்து எம் சுகுமாரன். மலை சார்ந்த பகுதிகளை ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காருங்க. கண்களுக்கு குளுமையாகவும் ரம்யமாகவும் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். படத்திற்கு இசை வந்து சனத் பரத்வாஜ், பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை பின்னணி இசையை பற்றி சொல்லணும்னா, அந்த கதாநாயகனோட வலியை இசையின் மூலமாக அப்படி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருங்க. ரொம்ப ஒரு எமோஷ்னல் கனெக்டட் பை மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க. காஸ்டிங், ஹீரோ வந்து தருண், ஹீரோயின் அபர்ணிதி, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு நகைச்சுவை நடிகராக நம்ம பார்த்த பாபா லக்ஷ்மண் அவர்கள் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாக தன்னை நிரூபிச்சிருக்காரு. எல்லாருமே படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று கேட்டிங்கன்னா, எந்த ஒரு யதார்த்தமான வாழ்வியலை சொல்லக்கூடிய படமுமே ரொம்ப மெதுவாக தாங்க நகரும். ஸ்லோனஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். நிச்சயமாக அது ஒரு நெகட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு, குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நாரதர் டிவி யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல படத்தோட ரிவ்யூவோடு உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் நாரதர்.